தேசிய இயற்கை உணவு தினத்தை முன்னிட்டு ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அரசு பொது மருத்துவமனையில் சத்தான இயற்கை உணவுகள் குறித்த கண்காட்சி நடைபெற்றது. யோகா மற்றும் இயற்கை உணவு மருத்து பிரிவு சார்பில் மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு மருத்துவர் மீரா தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் மருத்துவ அலுவலர் நிவேதிதா சிறப்பழைப்பாளராக கலந்து கொண்டு இயற்கை உணவு கண்காட்சியை பார்வையிட்டார். அதில் இடம்பெற்ற இயற்கை உணவு வகைகள் குறித்து அதன் பயன்கள் குறித்தும் விளக்கம் அளிக்கப்பட்டது. மருத்துவர்கள் செவிலியர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்ட கல்வி அலுவலகத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரும்புக்கோட்டை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் வட்டார கல்வி அலுவலகத்தில் ஒப்படைத்த பணிப்பதிவேடு காணவில்லை என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டும் கோபாலபுரம் இந்து தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியரும் நிலுவை சம்பளம் வழங்கவில்லை எனவும் குற்றம் சாட்டியவர்கள் ஆசிரியர்களின் வருமான வரி பிடித்தத்தில் பல குளறுபடிகள் இருப்பதாகவும் இதற்கு காரணமான அரும்புக்கோட்டை கல்வி மாவட்ட கல்வி அலுவலர் சுப்பிரமணியன் மீது தமிழக அரசும் கல்வித்துறையும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இந்த போராட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்து விவசாயிகள் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர். திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயில் முன்பு கட்சி சார்பற்ற விவசாய சங்கத்தினர் ரயில் வண்டி செல்வதைப் போல் வரிசையாக சென்றனர். பின்னர் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட 7.5% உள்ஒதுக்கீட்டை வரவேற்கும் விதமாகவும் தமிழக அரசுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் பொதுமக்களுக்கு அவர்கள் இனிப்புகளை வழங்கினர். மேலும் பள்ளி மாணவர்கள் ஆன்லைன் மூலம் கல்வி பயிலவும் விவசாயிகள் உழவர் செயலி மூலம் பல்வேறு திட்டங்கள் குறித்து அறிந்து கொள்ளவும் தமிழக அரசு செல்போன் வழங்கி உதவ வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர்.